ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் வந்திருக்குது. அது என்னன்னா, தேசிய அமைப்பு சார தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கும் விதத்தில் ஒரு ஸ்கீம் வந்திருக்குது. அது என்னன்னா, நமது இந்தியாவில் 43.7 கோடி அமைப்பு சார தொழிலாளர்கள் உள்ளனர். அவர்களை எல்லாம் முறையாக கண்டறிந்து அவர்களுக்கு நலத்திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் பொருட்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைப்பு சார தொழிலாளர்கள் அனைவரும் பதிவு செய்து பயனடையுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த அமைப்பில் யார் யார் இந்த அமைப்பு சார சங்கத்தில் யார் யாரெல்லாம் சேர்ந்து பயனடையலான்னு சொன்னால், சிறு குறு விவசாயிகள், விவசாய கூலிகள், குத்தகைதாரர்கள், லேபிள் மற்றும் பேக்கிங் செய்பவர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், நெசவாளர்கள், தச்சு வேலை செய்பவர்கள், கல்குவாரி தொழிலாளர்கள், மர ஆலை தொழிலாளர்கள், உள்ளூர் கூலி தொழிலாளர்கள், முடித்துருத்தும் தொழிலாளர்கள், காய்கறி மற்றும் பல வியாபாரிகள், செய்தித்தாள் போடுபவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், பட்டு வளர்ப்பு மற்றும் தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், துப்புரவு பணியாளர்கள், 100 நாள் வேலை செய்யும் பணியாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், பால் மற்றும் பால் ஊற்றும் விவசாயிகள், பணம் பெயர்ந்த தொழிலாளர்கள், இதில் ஒன்றா சேர்ந்துட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இதில் ஏதாவது ஒரு இதில் நம்ம பயனாளராக இருப்போம். எக்ஸாம், இல்லை ஒரு சிறு குறு விவசாயியாக இருப்போம், இல்லை ஆட்டோ டிரைவராக இருப்போம், இல்லை 100 நாளில் வேலை செய்கிற கூலியாளாக இருப்போம். அவங்களாம் சங்கம் மாதிரி சேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து திட்டங்களை வகுக்கிறதுக்கு இப்போ அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிட்ருக்காங்க. அதுக்கு என்னென்ன தகுதிகள்னால், 16 வயதிலிருந்து 59 வயதிற்குள் அவங்க ஏஜ் இருக்கணும், வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறவராக இருக்கக்கூடாது, பிஎஃப் இஎஸ்ஐ பயனாளராக இருக்கக்கூடாது, அவங்க கம்பெனியில் இஎஸ்ஐ பிஎஃப் அந்த மாதிரி கட் பண்ணுற அப்போ எம்ப்ளாயே இருக்கக்கூடாது, அமைப்பு சார தொழிலாளராக மட்டுமே இருக்க வேண்டும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதார் அட்டை, பேங்க் பாஸ்புக்கு, அவங்களுடைய மொபைல் எண் எதுக்கு வேணும்னு சொன்னால், அதுக்கு வந்து ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் ஆகும். சரி சார், இதெல்லாம் நான் வாங்கிட்டேன், இதுலேருந்து எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிவுகளின் அடிப்படையில் சமூக நலத்திட்டங்கள் அரசாங்கம் அமல்படுத்தும். எக்ஸாம்பிள், இப்போ நான் 100 சிறு குறு விவசாயி இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம்ஸ், இந்த சிறு குறு விவசாயிக்கு வந்து திட்டத்தை அமல்படுத்தும் போது அதுக்கு நான் தனியாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் இந்த சங்கத்தில் நீங்கள் சேர்ந்திருந்தாவே, உங்களுக்கு இந்த கார்டு வச்சுருந்தாவே, அந்த சிறு குறு விவசாய கேட்டகரியில் நீங்கள் போயிடுவீங்க. அந்த கேட்டகரியிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு பயன்பட்டுக்கலாம். அப்புறம் வந்து பிஎம் சுரக்ஷா, விபத்து காப்பீடு, ஒரு வருடத்திற்கு சந்தா விலக்கு செய்யப்படும். இந்த இதில் உறுப்பினர் என்னென்னா, 1 வருஷத்துக்கு நீங்கள் கட்டத்தவையில் கவர்மெண்ட்டை உங்களுக்கு கட்டிக்கும். தகுந்த வேலை வாய்ப்பு உருவாக்கிட கொள்கைகளை ஒதுக்கிட உதவி புரியும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபண்டர் நிறையா இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட யார் கொடுக்குறது என்ன செய்கிறது ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த வியாபாரிகளும் இவங்களெல்லாம் எல்லாம் குழு குழுவாக ஒன்று ஒருங்கிணைச்சிட்டு, எக்ஸாம்பிள் எலக்ட்ரீஷியன், கட்டுமான தொழிலாளர்கள் அவங்களே இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் தனித்தனியாக அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கீம்ஸும் எடுத்து வந்திருக்காங்க. இதில் வந்து எல்லோரும் பதிவு செஞ்சு பயனடுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பதிவு செய்தவுடன் உங்களுக்கு நிரந்தர பதிவு எண் உடைய அடையாளத்தை தருவாங்க. இது எங்கெங்கே சார் போய் பண்ணிக்கிறது, இல்லை உங்ககிட்ட வந்து பண்ணி கொடுப்பீங்களா, நீங்கள் எங்கே போய் பண்ணுறது அன்ற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த வந்து ஈஸ்ரம் என்ற வெப்சைட் இருக்குது, அதில் போய் இது பண்ணிக்கலாம். இல்லை டிஜிட்டல் இந்தியா அப்ளிகேஷன் இருக்குது, அதில் இது பண்ணிக்கலாம். இல்லை சிஎஸ்சி சென்டர் இருக்குது இல்லையா, இசேவா சென்டர், அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த 3 ஆதார் அட்டை, வங்கி பாஸ்புக்கோ, மொபைல் எண், 3 எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. சார், இதுக்கு ஏதாவது சார்ஜஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா இது வந்து இலவசமாக தான் பண்ணணும், கொஞ்சம் இடத்துல சார்ஜஸும் பண்ணுறாங்க போல் இருக்குது, அவங்களுடைய எக்ஸ்பென்சஸை பொறுத்து அது பண்ணுறாங்க. அது சார்ஜஸ் பற்றி எனக்கு என்னென்ன ஐடியா தெரியல, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட
அந்த வெப்சைட்ல போயிட்டு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சார்ஜ் கொடுக்கணுமா இல்லையான்ட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். நான் கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டம், ஓகேங்களா? இது பட் இதில் வந்து எல்லாமே சேர்ந்து பயனிடுமாறு உங்களை மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். இப்படிக்கே உங்கள் சதீஷ்.